ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. அதாவது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. நான் டெய்லி வந்து இந்த எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி தான் ரொம்ப அதிகமாக ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து என்னோட டெக்னிக்கல் ரிசர்ச் கூட வந்து ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு வந்து நான் அனலைசிஸ் பண்ணுவேன். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ பாயிண்ட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எஃப்ஐடி ஆக்டிவிட்டியில் ஆகஸ்ட் மந்த்து நெட் செல்லர்ஸில் வந்து இருக்காங்க. டெய்லி வந்து எஃப்ஐஏ வந்து ஒரு 500 கோடி, 300 கோடி, 1000 கோடின்னு வந்து ஆகஸ்ட் 1st செல் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் டிஏ வந்து அவங்க வந்து நெட் பயாஸாக இருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இது வந்து அப்படின்னு பார்க்க போனால், அதாவது நம்ம வந்து நெட் ஓவராலாக தான் பார்க்கணும். மந்த்லி வைஸாக மந்த்லி டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது லாஸ்ட்டு அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஓகே, ஸோ கடந்த 5 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ வந்து நெட் பயாஸில் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்திருக்காங்க, கேஷ் செக்மெண்ட்டில். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், லாஸ்ட் 5 மந்த்ஸும் கான்சிகூட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் தான், நெட் பயாஸ் தான். அப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து நல்லா வந்து ஒரு இது பாருங்கள், 1, 2, 3, 4 கண்டினியூவாக ஒரு 4 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ் கண்ட்ரோல் தான். இந்த செல் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு பேரேஷ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிண்ட்டாக இருக்குல்ல, மார்க்கெட்டும் வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கும் அந்த 3 மாதத்தில், 1000-1500 பாயிண்ட் மேலே இறங்கியிருக்கும். அந்த இடத்துல எஃப்ஐஏ வந்து அதாவது குறிப்பிடத்தக்க சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 வந்து தான் ரொம்ப பெரிய லெவலில் செல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போது மார்க்கெட் மந்த்லி வைஸாக மார்க்கெட் இறங்கும் போது அதுக்கு காரணமாக வந்து எஃப்ஐஏ வந்து செல் ஆஃபும் வந்து அந்த டேட்டா வந்து ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் 5 மாதம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும் போது நெட் பயாஸாக தான் எஃப்ஐஏ வந்து வந்திருக்காங்க. அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மார்க்கெட் இறங்கும் போது அப்போ வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க எஃப்ஐஐ. 7 நாள் நெட் பயாஸாக இருந்த எஃப்ஐஏ வந்து திடீர்னு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இன்னொரு 4 செஷன் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 செஷனில் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸாக வந்து நான் பார்க்குறேன். ஓகே, நான் ரெகுலராக வந்து டே டு டே வந்து கம்பேர் பண்ணுறது அந்தளவுக்கு பெரிய ஒரு இன்புட்டாக வந்து கிடைக்காது. பட் இந்த மாதிரி லாங் டேர்ம் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் பாயிண்ட்டில் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் வந்து இந்த மந்த் வந்து ஒரு செல் ஆஃபாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை வந்து ஒரு செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்து எஃப்ஐ ஆக்டிவிட்டியில் இன்னொரு டைம் இருக்குது, சொல்ல முடியாது அவங்க வந்து நெட் பயாஸாக மாறலாம். ஆனால் என்னென்னா, நம்ம இந்த டேட்டா கம்பேர் பண்ணும்போது நம்ம சில விஷயம் வந்து நம்ம ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கணும். ஆனால் இது கீழே தான் விழும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கே தெரியும், 19,300 வந்து டே ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம், பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த 19,500 மேலே க்ளோசிங் இப்போ வந்து சேஃப் ஜோன் தான், இன்னும் ரிவர்சல்லாம் கிடையாது. அப்போ எப்போ ரிவர்சல்னால், இப்போ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கிறது ஒரு செகண்டரியாக இருந்தாலும், ப்ரைஸ் ஆக்ஷனில் கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். அப்போ வந்து அந்த எஃப்ஐ ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு செல் ஆஃப் வர்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது, நம்மளும் வந்து மார்க்கெட் ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து மண்டே, அதாவது இது வரைக்கும் வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் ஒரு மாதிரி செல்லிங் பாயஸில் முடிஞ்சிருக்கு, ஆனால் பெரிய லெவலில் இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஐ திங்க் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 0.25 அது மாதிரி தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து திருப்பியும் வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக மண்டேவும் ஆக்ட் ஆகும் இந்த பாயிண்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19,300 வந்து அதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து 550 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஆனால் அது கீழே வந்தால் மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஓகே, இப்போதைக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்குது. அன்வான்டாக இந்த ரேஞ்சுக்கு 19,300 மேலே ட்ரேட் ஆகும்போதே நீங்கள் வந்து செல்லிங் வந்து பொசிஷன் எதுவும் இனிஷியேட் பண்ண வேண்டாம், கீழே தான் விழப்போதுன்றது வந்து எதுவும் இன்ட்ராடேயில் பண்ணுறீங்களோ அதோட முடிச்சுடுங்க. பொசிஷனலாக மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றது வந்து 19,300 கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஷார்ட் பொசிஷனும் வந்து இனிஷியேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோடய வியூ. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப்லேருந்து சப்போர்ட் ஏரியாவில் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், பவுன்ஸ் ஆகிருக்கு. நான் கூட சொல்லியிருந்தேன் இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க.
ஒரு 2-3 டேஸ் ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறம் ஒரு புஷ் கிடச்சி பிரேக் அவுட் ஆனாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல பொறுமையாக இருந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ சரி, நம்ம இதில் புல் பேக்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, இந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 90,580 580 600 வச்சுப்போம். இந்த பாயிண்ட் வந்து எப்போ அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ மேக்ஸிமம் புஷ் கிடைச்சிரும், அப்போ வந்து இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு ஃப்ரைடே, ஒரு கம்ஃபர்டான ஒரு ஏரியாவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது எப்படி டெவலப் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிப்போம். மார்க்கெட்டை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுக்கு மேலே நிப்பாட்டியிருக்காங்க. அது வந்து மண்டே டியூஸ்டேயில் ஏதாவது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ சேஃப் ஜோனில் தான் இருக்குது, மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும், அதுதான் நானும் விரும்புகிறேன். ஸோ பிரேக் அவுட் ஷார்ட் பொசிஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க, 90,300 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா தாராளமாக போகலாம், டேம் ஷோர் ஃப்ரீ ஃபால் ஜோனா. ஆனால் மேலே போதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 90,600 மேலே டே க்ளோசிங் வந்ததுன்னா டென்ட் ஹவர்ஸாக கன்சிடர் பண்ணலாம். 90,600 மேலே மண்டே இப்போ சேஃப் ஜோனில் இருக்குது, நாட் டென்ட் ஹவர்ஸில். ஆனால் மேலே திருப்பி வந்து இந்த ஹைக்கு மேலே 20,000 நோக்கி போக போகிறதுக்கு டே க்ளோசிங் மட்டும் 90,600 மேலே வரணும். மண்டே வந்ததுன்னா நம்ம வந்து அகெயின் வந்து அந்த வாரத்துக்கு மொமெண்டம் புல்லிஷ் கிளப் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு அந்த பிரேக் ஈவன் டைரக்ஷன் வந்து கிடைக்கும் ஓகே. இது வந்து நிஃப்டியோட வியூ. நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மண்டே ஜென்ரலாக ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிகவரி ஃபேஸாக இருக்கும் ஓகே. அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் செல் ஆஃப் பண்ணி ரிகவரியாக இருக்காங்க, நானும் அதான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ஸோ எனி வீக்னஸ் பிலோ 44,500 கீழே ப்ராப்பராக, இப்போ 500 சொல்ல முடியாது, அதுக்கு கீழே சப்போர்ட் வந்திருக்கு இந்த இடையே 44,000. இந்த டயக்னல் சப்போர்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாகிட்டே இருக்கும். ஸோ 44,400 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்து ஆகிடும். அடுத்த சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இங்கே தான் 43,400, ஒரு 1,000 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அப்பர் எண்டில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஆகணும், இது பத்தாது. 45,200 மேலே க்ளோசிங் வரணும், வந்தால் தான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட்டாக அப்பர் எண்ட் பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறது சேஃப். ஆனால் இது டைரக்ஷன் திரும்புறது மண்டே க்ளோசிங் கீழே வந்ததுன்னா டவுன் சைட், மேலே போச்சுன்னா இந்த பாயிண்ட் அடிச்சுன்னா அப்பர் சைடு அந்த வாரத்துக்குன்றது முடிவு பண்ணிடலாம் ஓகே. இப்போதைக்கு கொஞ்சம் க்ரூஷலாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட். இது வந்து ஃப்ரைடே உடைக்க வேண்டியது. சரி, இப்போ வந்து இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து அடுத்த வாரம் 12 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பராக டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஸ்டாக் செலெக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் தான். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாஸஸ் ரிலேட்டட் குறைஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது பேங்க் நிஃப்டியோட லெவல். மற்றபடி வந்து ரிலையன்ஸு இதெல்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். நிஃப்டி ஐடி நல்லாயிருக்கு, கம்பேரிட்டிவாக நிஃப்டி ஐடி சப்போர்ட் ஏரியாவில் இருக்கனால அதை கூட எட்டன் சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 29,500 கீழே வராத வரைக்கும் அதுவும் ஆக்சுவலாக நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. கம்பேர் பண்ணோம்னா ஃபார்மாவும் ஐடி இருந்தால் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் இந்த வாரம் மட்டும் சொல்கிறேன். ஃபார்மா லுக்கிங் குட், ஃபார்மா தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணேன். செக்டரல் சப்போர்ட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு பேசுவோம். இப்போதைக்கு ஐடி வந்து ஓகே, நல்லாயிருக்கு, இது வந்து பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை வந்து ஸ்டாப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து கரண்ட் லெவல். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக செக்டார் வைஸாக அனாலிசிஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம் ஓகே. ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.